ஹாய், நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு. நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தேன். நம்மளோட மினிவட சேனலோட ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அது வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு. அதை வந்து ஹேக் செஞ்சுட்டாங்க. அதை வந்து நான் ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதை ரெக்கவர் பண்ண முடியல, ஃபுல்லாக பண்ணவே முடியல. ஒரு 2 hours கிட்டத்தட்ட நம்மகிட்ட தான் இருந்துச்சு பேஜ். ஓகே, பிரச்சனை இல்லைப்பா, ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தேன், தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது அதனால தான் அது வீடியோஸ் வந்து நான் போட்டிருந்தேன், ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 hours கழித்து பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சஸ் வந்து அட்மினோட ஆக்சஸை வந்து அவங்க வந்து அவங்க பேருக்கு வந்து மாற்றிட்டுருக்கானுங்க. ஸோ திரும்ப வந்து பேஜ் வந்து என்கிட்ட இல்லை, கை மாறிடுச்சு, வேற எவனும் தூக்கிட்டானுங்க. ஸோ நானும் இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக் டீம்மு, ஹெல்ப் சென்டரு, இதுக்கெல்லாம் வந்து மெசேஜ் வந்து போட்டிருக்கேன், மெயில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோ எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. இதில் என்னென்னா, சேனல் வந்து மானிட்டேஷன் ஆன சேனலு, ரெவின்யூ வரும். ஸோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஆக்சஸ் வந்து நான் இழந்துட்டேன். ஸோ என்னால் வீடியோ பண்ண முடியாது. இப்போ நானும் ஒரு பொதுவான ஒரு ஆள் தான், ஒரு காமன் மேன் தான். ஸோ அதில் என்னால் எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, என்னுடைய ஃபோன் நம்பர் தான் அதில் இருக்குது. ஸோ அதை எப்படி எனக்கு கொண்டுட்டு வர்றதுங்கிறது எனக்கு தெரியல. இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, வேறு வேறு வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையிலேருந்து வேறு ஏதோ காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த மாதிரிலாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் சம்மந்தப்பட்டது, நம்ம சேனலுக்கு சம்மந்தமே இல்லாத வீடியோஸ்லாம் கட் பண்ணி வந்து போட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு அவங்க காசு சம்பாதிப்பாருங்க. ஓகே, ஃபைன். என்னென்ன இப்போ ஆடியன்ஸுக்கு புரியாது, நம்ம ஃபாலோவர்ஸுக்கு வந்து புரியாது, என்ன நடந்துச்சு, நான் தான் போடுறேங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க, சில பேர் வந்து தடுமாறுவாங்க இல்லையா. ஸோ எனக்கு அது வந்து எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தெரியல. இன்கேஸ் யாராவது இங்கே இருந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் பேஜ் யாராவது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து வந்து அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதில் வர்ற வீடியோஸ்க்கும் நமக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அதை வேறு எவனோ வந்து போடுறான். இல்லை ஏதாவது ரிப்போர்ட் ஏதாவது கொடுக்க முடியும்னா கூட ரிப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுதான் எனக்கு தெரியல, ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து என்னென்னா, அவங்க டீமோட காண்டாக்ட் பண்ணி அது பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு ரிப்ளை வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது. இது வரைக்கும் நான் ஒரு 2 reply இது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கூட இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கூட வந்து சொல்லுங்கள், இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத யாராவது தெரிஞ்சுன்னா கூட வந்து சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து டெக்னிக்கல் டீமை வேறு ஏதாவது வச்சு பண்ண முடியுமாங்கிறத பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து அதில் வீடியோஸ் போட முடியாது. சேனல் ரெக்கவர் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு வந்து 2-3 months கழித்து கூட வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து பேரம் பேசுவாங்க, பணம் கொடு, நான் சேனல் ரெக்கவர் பண்ணுறேன், நான் தரேன், திரும்பி தரேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் அப்படி இருக்காதோங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவனுங்க வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சானுங்க, அதில் காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ தெரியல எனக்கு, ரெக்கவர் பண்ண முடிஞ்சால் ஓகே. ஏன்னா கஷ்டப்பட்டு ஃபாலோவர்ஸ்லாம் சம்பாரிச்சிருக்கோம் வீடியோஸ் போட்டு. தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு. நான் அன்றைக்கி வந்து அதனால தான் தைரியமாக வந்து அந்த வீடியோ போட்டேன், சேனல் சேஃபாக இருக்குங்க அப்படின்ட்டு. ஆனால் சேஃப் இல்லை, நம்மளை விட அவனுங்க புத்திசாலியாக இருக்கிறானுங்க. நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததுனால வந்து வேற. ஸோ இப்போவும் நான் சொல்கிறது அதுதான், யாராவது சேனல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்களோட பேஜாக கூட இருக்கட்டுமே, நோட்டிஃபிகேஷனோ வேறு ஏதோ இமெயிலில் தெரியாமல் ஏதாவது லிங்க்லாம் வந்துச்சுன்னா பண்ணிடாதீங்க, கிளிக் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய பார்க்கலாம், நம்ம பேரே வச்சுக்கிட்டு பணம் கேட்பானுங்க மற்றவங்கள்ட்ட, சேனலை ஹேக் பண்ணி, பேஜ் அக்கௌண்ட்டு எதாக இருந்தாலுமே ஹேக் பண்ணி பணம் கேட்பாங்க. இது நிறைய வந்து பார்த்துருக்கலாம், இது வந்து நிறைய நடக்குது. செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து அவ்வளோ வீக்காக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே இருக்குது, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஃபேஸ்புக் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லை, இது எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வருதுன்னு தெரியல. பார்க்கலாம், ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வர முடிஞ்சால் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா புதுசாக தான் திரும்ப வந்து வேறு ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணும். அதுவும் தெரியல, இதே நேமில் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதே நேமில் தான் அவன் ரன் பண்ணிகிட்டு இருக்கான். என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கிறதுல, என்னோடய மெயில் ஐடி இருக்குது. ஸோ தெரியல. ஸோ அதில் யாராவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்ல வேண்டியது அதுதான், அந்த போடுற வீடியோஸுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. யாராவது வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதில் யாராவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். வேறு யாருக்கா தகவல் இதை ஷேர் பண்ண முடியும்னா கூட ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஒரு பயம்னா, வேறு ஏதோ தப்பான வீடியோஸ் எதுவும் போட்டக்கூடாது அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் இல்லை,
ஆனால் போடுவாருங்க, சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய மெயில் ஐடியுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுலேயுமே வந்து என்ன காண்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா? இல்லைனா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா இது சம்மந்தமாக நான் வந்து தெரிவிக்கிறேன். நன்றி.